ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் ரெக் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோவுக்கு நம்ம எப்படி கவரை செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கவரை செட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம எடுக்கிற அந்த ரீல்ஸ் வீடியோவுக்கு நம்ம கவரை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து இருக்கும். வாங்க விடைக்குள்ள போலாம். ஓகே, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரீல்ஸ் வந்து பண்ணுவீங்க. கீழே பாட்டமில் இருக்க ப்ளஸ் ஐக்கான நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்கு பாருங்கள், கீழே பாட்டமில் ரீல் அப்படி சொல்லிட்டு அந்த ரீலை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீல் வீடியோ வந்து பண்ணியிருப்பீங்க. ரீல் வீடியோ நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி ரீல்ஸ் வீடியோ வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் வந்து ஒரு சிலருக்கு வந்து செட் பண்ண வந்து தெரியாது, ஒரு சில எல்லாருக்கும் தெரியும் பட் தெரியாதவங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. இது போல் அவங்க வந்து ரீல்ஸ் வீடியோ வந்து எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர் வந்து செட் பண்ணாமல் அப்படியே ஷேர் வந்து கொடுத்து போஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கவர் வந்து செட் பண்ணணும். எதுக்கு கவர் செட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுடைய கவரை பார்த்து தான் உங்கள் ப்ரொஃபைல்குள்ளே யாரா வராங்க அப்படின்னா அந்த கவர் ஃபோட்டோவை பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோவே ப்ளே பண்ணி பார்ப்பாங்க. உங்கள் வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து போகும். அதனால் நீங்கள் வந்து ஒரு வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு வந்து கவர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின். அதனால் கவரை வந்து நீங்கள் கிளியராக செட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ரீல்ஸ் வீடியோவுக்கு நீங்கள் செட் பண்ணுற கவர் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கணும், மற்றவங்கள வந்து பார்த்திங்கன்னா கவரக்கூடிய வகையில் இருக்கணும். அதுபோல் ஒரு கவர் ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கவராக செட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவரை செட் பண்ணுறோம். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரீல்ஸ் வீடியோவை எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவுக்கு கீழே பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் கவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருங்க. அந்த எடிட் கவர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் கவர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து வந்துடும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸை தான் நம்ம நகர்த்தி கவரை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். இது போல் நீ நகர்த்தி உங்களுக்கு எந்த பிளேஸ் வந்து நல்லாயிருக்கோ கவராக செட் பண்ணணுமோ அந்த பிளேஸில் வந்து இது போல் நகர்த்தி வச்சு உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த பாக்ஸை வந்து நீங்கள் நகர்த்தி வச்சுக்கோங்க. நகர்த்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் இருக்க கவர் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காமல் போகலாம். இந்த வீடியோவில் இருக்க கவரை தவிர நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு கவரை வந்து அட்ராக்டிவாக வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேலரி ஓப்பன் பண்ணி கேலரியிலிருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா கவரை செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடியோ வந்து வேறு இருக்கும், ஆனால் அவங்க செட் பண்ணி வச்சுருக்க மேலே இருக்க கவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு இருக்கும். அந்த கவரை பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி உள்ள விஷயம் எதுவுமே இருக்காது, உள்ள வீடியோ அது போல் இருக்காது. மற்றவங்கள இது போல் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி அந்த வீடியோவை நம்ம பார்க்க வைக்கலாம். இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கவர் வந்து யூஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்க கவர் எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா இப்போ கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் போட்டு ஆட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆட் ஃப்ரம் கேலரி ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் உங்களுடைய கேலரியில் வச்சுருக்க அந்த இமேஜை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவராக செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆட் ஃப்ரம் கேலரியை வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓனாக கூட நீங்கள் வந்து எடுத்து எடிட் கூட பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ஃபோட்டோவை கூட நீங்கள் வந்து கவராக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் கேலரியில் இருக்கிறத வந்து எடுத்து நீங்கள் வந்து கவராக செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ஃபோட்டோவே ஒன்று வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மதமே இல்லாமல் கூட நீங்கள் வந்து ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம் கவராக. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேலரியிலிருந்து எடுத்து நான் கவராக ஃபோட்டோவை செட் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நான் எடுத்த வீடியோவில் இருக்க ஃபோட்டோவை நான் கவராக வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ நான் பேக் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை எனக்கு தேவையான இடத்துல நான் வந்து வச்சு இப்போ நகர்த்தி வச்சுக்கிறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டேன். இந்த இப்போது இதை நீங்கள் க்ராப் பண்ணணும் அப்படின்னா க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் ப்ரொஃபைல் இமேஜ் அப்படின்னு பாருங்கள், க்ராப் ப்ரொஃபைல் இமேஜ் அப்படி சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணி ஜூம் குறைச்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நகர்த்தி மேலேயும் கீழேயும் நகர்த்திக்கலாம், சைடில் நகர்த்திக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நகர்த்தி நீங்கள் வந்து க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வச்சுக்கிறேன், வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே டன் அப்படின்னு இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணிக்கலாம். இதில் ரைட்டிய கேப்ஷன் அப்படின்னு பாருங்கள், உங்களுடைய டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ரைட்டிய கேப்ஷனில். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டைட்டிலாக அதாவது என்னுடைய கேப்ஷனாக நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேப்ஷனை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
பீப்புளை டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யாரா டேக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லொக்கேஷன் ஆட் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு இல்லை ஷேர் ஆப்ஷன் இருக்குது, ஷேர் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஷேர் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து ஆகிட்டுருக்கு, ஜஸ்ட் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போஸ்டிங் ஆகி முடிய போது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஆகி முடிஞ்சிடுச்சு, ஃபினிஷிங் அப் அப்படி சொல்லிட்டு வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போஸ்டிங் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ கவராக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் செட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வந்து வீடியோவே ப்ளே ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு அந்த கவர் எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அந்த நேச்சர் பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கவர் வந்து எப்படி ஃபஸ்ட்டாக இருக்கிறோம், ஃபஸ்ட் வீடியோ எப்படி செட் ஆயிருக்குன்னு தெரியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்காக தான் உங்களுக்கு வந்து செட் பண்ணி காமிச்சேன். நீங்கள் வந்து இதோட பெட்டராக செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.